அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதோ நான் உங்கள் விப்ரஜேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருத்தி சுசுக்கியோடைய கிராண்ட் விட்டாரா எஸ்யூவி, அதாவது மாருத்தி சுசுக்கி ரேஞ்சிலே இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான் டாப் ஸ்பெக் கார். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வேரியண்ட் கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை அனுபவிக்கிறதுங்கிறது நம்ம வந்து டொயோட்டா ஹைரைடருடைய ஹைப்ரிட் வேரியண்ட்டோட ரிவ்யூலேயே பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டிக்கும் அதே சேம் பவர் ட்ரெயின், அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதே ஃபீச்சர்ஸ், அதே இன்ஜின் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் இன்றைக்கி ஹைப்ரிடை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் 1.5 லிட்டர் ஃபோர் சிலிண்டர் என்ஜின் வேர்ஷன். அதாவது மாருத்தி சுசுக்கி, அதாவது குளோபல் சுசுக்கியோடைய ஆல் வீல் டிரைவ் ஆல் கிரிப் சிஸ்டமோட இந்த 1.5 லிட்டர் என்ஜின் வேர்ஷன் இது இந்த வண்டி. ஸோ இது வந்து இதுவும் டாப் எண்ட் வேரியண்ட் தான், அல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட் தான். ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஹைப்ரிட் வந்து இதை விட பவர் அதிகம். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் மீடியமான பவர் கேட்டகரி தான். ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி டீட்டெயில் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம், மற்றும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன தருதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல்ல இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸும் நீங்க தமிழ்ல பார்க்கலாம். அதோட ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடா வைக்குது. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் எங்களை ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ டிரைவ் ரிவ்யூக்குள்ள போவோமா? Trying to fight the demons in my mind, I'll prevail with every battle if I'm right. இன்றைக்கி நமக்கு இந்த கிராண்ட் விட்டாரா ஆல் வீல் டிரைவ் வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆதி நெக்ஸா மாருத்தி சுசுக்கி ஷோரூம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு அல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட் தான். அல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் ஆப்ஷன்லாம் வருது. எக்ஸ்டீரியர் லுக் பொறுத்தவரை இந்த ஆல் வீல் டிரைவ் அல்ஃபா ப்ளஸுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஃப்ரண்ட்டில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸ் ஜீட்டா வேரியண்ட்லேருந்தே வருது. எந்த வேரியண்ட்டுக்குமே ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் தனியாக கிடையாது. அதுக்கு அடுத்து அப்படியே சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வண்டியோடைய பாடி ஷெல் ஷேப் எல்லாமே டொயோட்டா ஹைரைடரை போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸுடைய டிசைன் தான். எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இருந்தாலும் ஜீட்டா அல்ஃபா அல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் குரோம் ஃபினிஷ் விண்டோ லைன் மற்றும் டோர் ஹேண்டில்ஸ் வருது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே டொயோட்டா ஹைரைடர் விட ஓவரால் டிசைன் ஆல்மோஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் டைப் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கிராண்ட் விட்டாராவுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் கீழே வரக்கூடிய ரிவர்ஸ் மற்றும் இண்டிகேட்டர் லைட்ஸ் அதோட ரியர் பம்பர் டிசைனும் ஹைரைடரை போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். ஆனால் ரியர் வைப்பர் ஜீட்டா வேரியண்ட்லேருந்து தான் வருது. எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஷார்ப் ஃபின் ஆண்டெனா வந்தாலுமே ரூஃப் ரெயில்ஸ் மற்றும் பனோராமிக் சன்ரூஃப் அல்ஃபா வேரியண்ட்லேருந்து தான் வருது. எக்ஸ்டீரியர் லுக்ஸை பொறுத்தவரை இந்த ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் டெய்ல்கேட்டுடைய ரைட் சைடு கார்னரில் ஆல் கிரிப் அப்படிங்கிற பிராண்டிங் வந்திருக்கு. மாருத்தி கிராண்ட் விட்டாரா மற்றும் டொயோட்டா ஹைரைடருடைய ஓவரால் இன்டீரியர் டிசைன் லேஅவுட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் கிராண்ட் விட்டாராவுடைய எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த டியூவல் டோன் பிளாக் அண்ட் ப்ளம் கலர் தீம் ஸ்டாண்டர்டாக வருது. ஜீட்டா மற்றும் அல்ஃபா வேரியன்ஸுக்கு இந்த லெதர் பேடிங் டேஷ்போர்டுடைய மிட் பேட்லேயும் வருது. அது கூடவே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லா வேரியன்ஸ்க்குமே வந்துடுது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே. இது ஒரு டாப் லெவல் அல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட். ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கான பட்டனும் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் வேரியன்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபீச்சர் வருது. மற்றபடி டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் இந்த பெரிய 9-inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் ஸ்டூடியோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளே மற்றும் அமேசான் அலெக்சா கனெக்டிவிட்டியும் இருக்குது. மேலும் எஸ் அல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் 360 degree சரவுண்ட் வியூ கேமராவும் வருது. இதில் மல்டிபிள் ஆங்கிள்ஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் வியூவும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வித் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். அதே போல தான் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு மற்றும் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா ப்ளஸ் ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே வயர்லெஸ் சார்ஜிங் வசதி இல்லை. இந்த ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட்டை பொறுத்தவரை இந்த மல்டிபிள் மோட் செலக்டர் ஒன்று இருக்குது. இதில் ரெகுலர் ஆட்டோ மோட், ஸ்னோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் மற்றும் டிஃபரன்ஷியல் லாக்குக்கான பட்டன்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் இருக்குது.
மற்றபடி டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை லெதரட் சீட்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஆல்ஃபா ப்ளஸ் வேரியண்டில் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு. இந்த ஆல் கிரிப் ஆல் வீல் ட்ரைவ் வேரியண்ட்டுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. இந்த வண்டிக்கு மேசிவ் பனோராமிக் சன்ரூஃப் இருக்குது. அதாவது இந்த டோட்டல் சன்ரூஃப் பேனலோடைய முக்கால்வாசி தூரத்துக்கு ஓப்பன் ஆகிற சன்ரூஃப் இது. ஓவரால் இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபீச்சர்ஸில் குறையில்லை. இப்போ பேக் சீட்டுக்கு போவோம். கிராண்ட் விட்டாரா மற்றும் டொயோட்டா ஹைலைடருடைய பேக் சீட்ஸ் சேம் தான். அதுவும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸுங்கிறதுனால எந்த வித்தியாசமும் இல்லை. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி லெதர் டியூவல் டோன் அப்ஹோல்சரி இருக்குது மற்றும் ஓவரால் நல்ல ஸ்பேஸும் தருது. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே சேஃப்டியை பொறுத்தவரை மூணு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், அத்தோட மூணு இண்டிவிஜுவல் 3-point சீட் பெல்ட்ஸும் வருது. 60-40 ஸ்பிளிட் அண்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் செகண்ட் ரோ சீட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் ஸ்டாண்டர்ட் தான். அதே போல தான் ரியர் ஏசி வென்ட்ஸ். அதுக்கு கீழே ரெண்டாவது லெவல் டெல்டா வேரியண்ட்லேருந்து ஒரு ரெகுலர் யூஎஸ்பி போர்ட்டும் ஒரு சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் வருது. பேக் சீட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த வண்டியோடைய டேஷ்போர்டு ரொம்ப ஆர்கானிக்காகவும் ப்ரீமியமாகவும் தெரியுது. அதுக்கான முக்கியமான காரணம் டேஷ்போர்டில் வரக்கூடிய லெதரட் பேடிங். இருந்தாலும் சேஃப்டியை பற்றி குறையில்லை. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே டியூவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வருது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை ஜீட்டா வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸும் வருது. இந்த ஆல் வீல் ட்ரைவ் வேரியண்ட்டுக்கு கூடுதலாக ஹில் டிசன்ட் கண்ட்ரோலும் இருக்குது. கிராண்ட் விட்டாராவுடைய ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கு தான் 265 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வரும். இது வந்து மைல்டு ஹைப்ரிட் ஆல் வீல் ட்ரைவ் வேரியண்ட், அதனால் பூட் ஸ்பேஸில் குறை இருக்காது. 373 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. வெல், இந்த கேட்டகரியிலேயே ரொம்ப சிறந்த பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கும் இந்த மைல்டு ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஸ்பேர் வீல் லொக்கேஷன். இந்த ஸ்பேர் வீல் ஒரு ஃபுல் சைஸ் 17-inch ஸ்டீல் வீல் தான். இருந்தாலும் அலாய் வீல் இல்லை. மற்றபடி பூட் ஏரியாவுடைய ரைட் சைடில் ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட்டும் ஒரு எல்லோ பூட் லேம்பும் இருக்குது. மற்றும் லெஃப்ட் சைடில் ஒரு பேக் ஹுக் இருக்குது ஷாப்பிங் பேக்ஸுக்காக. உண்மையாகவே இந்த கேட்டகரியில் 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக தர்றது டொயோட்டா ஹைரைடரும் கிராண்ட் விட்டாராவும் மட்டும்தான். அதுவும் சீட்ஸை ஃப்ளாட்டாக ஃபோல்டு பண்ணால் ஈஸியாக ஒரு ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்குது. இந்த வண்டியில் 3 or 4 பேசஞ்சர்ஸ் இருந்து கூடவே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரை கவலை இல்லை. ஓவரால் கன்வீனியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். மாருதி சுசுக்கியோடைய எல்லா பெரிய வண்டிகளுக்கும் ஒரே என்ஜின் தான் வருது, இன்க்ளூடிங் எர்டிகா, பிரெட்ஸா, XL6, சியாஸ் மற்றும் இந்த கிராண்ட் விட்டாரா. எஸ் இது அதே சேம் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரீஸ் டியூவல் ஜெட் விவிடி பெட்ரோல் என்ஜின். 103 PS மேக்ஸிமம் பவரும் 138 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் மூலமாக. ஆல் வீல் டிரைவ் இல்லாத வேரியன்ட்ஸ்க்கு ஒரு 6-speed ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான். இந்த வண்டியோடைய சைஸுக்கு ஏற்ற பவர் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த என்ஜினுக்கு இல்லை. இருந்தாலும் மைலேஜ் மற்றும் ரீஃபைன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த என்ஜின் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வண்டியை ரோட்டில் இறக்கி பார்த்துருவோமா? எஸ் ஃபோக்ஸ், இப்போ நம்ம இந்த புதிய கிராண்ட் விட்டாரா ஆல் கிரிப் மேனுவல் வண்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியன்ட் கிடையாது. டாப் வேரியன்ட்ஸுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷன் இருக்குது, அதாவது அல்ஃபா அல்ஃபா ப்ளஸுக்கு ஹைப்ரிட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அல்ஃபா தான். மெயினாக என்னென்னா இந்த வண்டிக்கு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் இல்லாமல், டொயோட்டாவுடைய ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் இல்லாமல், மாருதி சுசுக்கியோடைய 1.5 லிட்டர் கே சீரீஸ் விவிடி டியூவல் ஜெட் என்ஜின் தான் வருது. இந்த என்ஜினை நம்ம பிரெஸாலையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏசி ஆஃப். ஓகே, நம்ம பிரேசா அண்ட் XL6 எர்டிகா எல்லாத்துலேயும் பார்த்தது போலவே இந்த வண்டிக்கு ரீஃபைன்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுத்தமாக என்ஜின்லேருந்து ஒரு நாய்ஸ் வரல. ஆக்சிலரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மைல்டான ஒரு சவுண்ட் வருது என்ஜின்லேருந்து. ஆனால் நல்ல 4-cylinder என்ஜின் இது. ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை பொறுத்தவரை 3-cylinder என்ஜின் தான். ஸோ நம்ம ஹைரைடர் ரிவ்யூவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நாய்ஸ் லெவல்ஸ் வரும். 3-cylinderோடைய என்ஜின் நாய்ஸ் வந்துட்டு இருந்தது, ஆனால் இதில் அப்படி இல்லை. இது வந்து ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு 1.5 லிட்டர் என்ஜின் இருந்தாலும் 103 PS தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி இருந்தாலுமே ஒரு இனிஷியல் பிக்கப்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் ரொம்ப ஸ்லக்கிஷாக எல்லாம் ஃபீல் ஆகலை. நாட் பேட், பிக்கப் இஸ் ஃபைன். பட் என்னென்னா ஒரு மிட் ரேஞ்சில் நீங்கள் டக்குன்னு ஒரு பிக்கப் எடுக்கணும், ஆக்சிலரேட் எடுக்கணும், ஓவர் டேக் பண்ணணும் அப்படின் போது மட்டும்தான் கொஞ்சம் அந்த மைல்டான ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் ஃபீல் ஆகுது.
அந்த ஒரு டார்க் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 138 நம் தான் அங்கே டார்க்கு. அதாவது இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹுண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ், இப்போ ஒன்றும் இல்லை ஹைப்ரிட், இது இந்த வண்டியோடைய ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோடையே கம்பேர் பண்ணிங்கனாலுமே டார்க் கொஞ்சம் கம்மி தான். இந்த என்ஜின் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 அப்படின்னு இருக்கும்போது டார்க் பெருசாக இல்லை. ஸோ அந்த ஒரு லேகிங் விஷயம் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே 60 ஓட்டிகிட்ருக்கேன், 4th கியரில் டக்குன்னு கால் அழுத்துறேன்னா ஃபுல் கொடுத்தாலுமே அந்தளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்கான பிக்கப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை. இப்போ தான் 70 வருது, மெதுவாக 80 போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, ஒரு டிராஸ்டிக்கான ப்ராக்ரெஸ்ன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம் தானே தவிர, மற்றபடி டே டு டே டெய்லி சிட்டி யூஸுக்கு, அர்பன் யூஸுக்கு, க்ரூசிங் ஸ்பீட்ஸுக்கெல்லாம் இது நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் மோசமாக ஃபீல் ஆகலை. இட் ஃபீல்ஸ் அடிக்குவேட், போதும் அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் ஹைரைடரில் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுமே சேம் சாசி, சேம் பிளாட்ஃபார்ம், ஸ்டீரிங் சிஸ்டம்ஸ்லேருந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. வெயிட்டு, அந்த ஃபீல், ஃபீட்பேக் எல்லாமே வந்து நம்ம ஹைரைடரில் பார்த்தத போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா, இப்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ன உடனே லோ கியர்ஸில் அந்த லோ அண்ட் டார்க் நல்லா தான் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க்கு ஆக்சுவல் டார்க் கம்மியாக இருந்தாலுமே, ஆக்சுவல் பிஹெச்பி கம்மியாக இருந்தாலுமே, இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் செகண்ட் கியர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகுது. பாருங்கள் நல்லா ரெடியூஸ் பண்ணுறேன் ஸ்பீடு. செகண்ட் கியரில் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அந்த இனிஷியல் டார்க் நல்லா தான் இருக்குது. இட் கோஸ் குட். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் பொசிஷன், டிரைவிங் கம்ஃபர்ட், எகனாமிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த மிஸ்ஸிங் பாயிண்ட்டும் இல்லை. மெயினாக இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் வேரியண்ட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சர். ஏன்னா வந்து ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒயர்லெஸ் சார்ஜர் இல்லை, அண்ட் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் வந்துடுது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, இந்த பெரிய டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட், அதே போல் தான் பட்டன் ஸ்டார்ட். ஆர் பேக்ஸ் அல்ஃபா அண்ட் அல்ஃபா ப்ளஸ் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. ஸோ மற்றபடி தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கிரிப் வேரியண்ட், அதாவது ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட். இந்த ஆல் கிரிப் வந்து இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஆப்ஷனலாக அவைலபிளாக இருக்குது. அதுவும் இந்த 1.5 லிட்டர் கே சீரீஸ் ஃபோர் சிலிண்டர் என்ஜினோட மட்டும்தான் இந்த ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வருது. ஹைப்ரிட் வேர்ஷனோட ஆல் கிரிப் ஆப்ஷன் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஆஃப் ரோடு ஸ்ட்ரெச் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ அடுத்து ஒரு ஃப்ரீ ரோடுக்கு போய் அழுத்தி பார்ப்போம். எஸ் ஃபோக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனைக்கட்டி ரோடு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டிக்கு போகிற ரோடு இது. ஆனைக்கட்டின்னு ஒரு 16 இருக்குது, ஆனால் அது வரைக்கும் நம்ம போகமான்னு தெரியாது. இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால தான் இங்கே அழுத்தி பார்க்க போகிறோம். ஸோ ஏசியை கம்மி பண்ணிக்குவோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படிங்கிற மோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடு எங்கேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உடனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு இது காட்டுது. ஒரு லைட்டான ரெட் ஆக்சன்ட் ஒன்று வந்திருக்கு அதுக்கு மேலே. ஓகே, ஸோ அழுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ஓ வாவ், நாட் பேட். அதாவது இத்தனை நேரம் நார்மலாக ஓட்டிகிட்டு இருந்ததுக்கும் இப்போது ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் அடிஷ்னலான ஷார்ப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குது. த்ராட்டிலுக்கு ப்ராக்ரெஸ் நல்லாவே இருக்குது. பட் ஓகே, அவ்வளோ டர்போ பெட்ரோல்ஸ் அளவுக்குலாம் சூப்பராக இல்லை. இப்போ தான் 80 வரும், 3000 ஆர்பிஎம் 4th கியரில், 90 5th கியரில், 100 போகிறோம், அண்ட் 100. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. இட் இஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பவர் இருக்குது, ரொம்ப அப்படி இன்ஸ்டண்ட்டாக அட்டகாசமாக அப்படி பயங்கரமாக பவர்லாம் தர மாதிரிலாம் இல்லை. பட் தேவையான பவர் கொடுக்குது, அதுவே எனக்கு தெரிஞ்ச போதுமான ஒரு விஷயம். இப்போ ஓகே, நார்மல் மோடில் என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4th கியரில் 2500 ஆர்பிஎம் கிட்ட ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ ஒரு பேட் ரோடு ஸ்ட்ரெச் வந்திருக்கு. ஸ்னோ மோடுன்னு ஒன்று இருக்குது, பட் நம்ம ஸ்னோ மோடெல்லாம் இங்கே பனியே கிடையாது. எங்கே ஸ்னோ மோடு ஓட்டுறது, நம்ம ஆட்டோ மோட்லேயே வச்சுக்குவோம். இந்த இடத்துல வெல், இது வந்து பாருங்கள் ஆம்னியெல்லாம் போகுது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஆல் கிரிப் சிஸ்டம்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு தனி வேறு வேறு இடத்துக்கு போய் சேத்துல தான் விட்டு பார்க்கணும். பட் இந்த இடத்துல சஸ்பென்ஷன் ஜட்ஜ் பண்ணலாம். வெல், டு பி ஃப்ரேங்க்,
சேமாக தான் இருக்குது. ஹை ரைடருக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ஒரு நாய்ஸ் இல்லை சஸ்பென்ஷன்லேருந்து. பொதுவாக வந்து இந்த மெட்டாலிக் கிளாங்கிங் நாய்ஸ் எல்லாம் ஒரு சில வண்டியில், ஸோ அந்த மாதிரி இது ஒரு ப்ரீமியம் எஸ்யூவிங்கிறதுனால அதெல்லாம் கிடையவே கிடையாது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி உள்ளே ரொம்ப ஷார்ப்பான பவுன்சிங் ஜோல்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ திரும்பவும் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்கனாமி மோடு அப்படின்னு எதாவது இருக்கா? இல்லை, தெர் இஸ் நோ எக்கனாமி மோடு. ஆட்டோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ஸ்னோ மோடு, மூணு மோட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட்டிகிட்ருக்கேன், நார்மல் ஆட்டோ மோடில் 40 ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கேன், மூணாவது கியரில் 2000 RPM. இப்போ நான் அழுத்துறேன், ஓகே, இது வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ், கொஞ்சம் ஓகே 50 தாண்டறதுக்கு இத்தனை செகண்ட் எடுக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு மாற்றின உடனே ஓ வாவ், அந்த ஒரு ஒரு கிளியரான ஒரு வித்தியாசம் தெரியுது நார்மல் ஆட்டோ மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும். ஆக்சலரேஷனில் ஒரு எடுத்த உடனே அந்த ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ரெஸ்பான்ஸ் வித்தியாசம் தெரியுது, நல்லாயிருக்கு. ஸோ இந்த வித்தியாசம் வந்து ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும்போது டெஃபினெட்லி ஃபீல் பண்ணலாம். டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து வா பார்த்தீங்கன்னா ஓ பாருங்களேன், உங்களுக்கு நான் விட்டு விட்டு ஆக்சலரேட் பண்ணுறேன், உங்களுக்கே அந்த கேமராலேயே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் வீடியோவில். ஸோ இதுதான் ஸ்போர்ட்ஸ் மோடு, அதே நார்மல் மோடில் இந்த மாதிரி வராது. நார்மல் மோடில் அதே மாதிரி பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஜர்க் வரல, அந்தளவுக்கு அந்த இன்ஸ்டண்ட்டான கிக்கு வரல. ஸோ இதுதான் வந்து நார்மல் மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுது. என்ஜினில் பேப்பரில் பெரிய பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வித்தியாசம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மோடில் பவர் கம்மியாகவும் பவர் அதிகமாகவும் அந்த மாதிரி வித்தியாசம்லாம் தரல. பட் இருந்தாலும் ஓட்டும் போது ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் ஆட்டோ மோடுக்கும் இருக்கிற டிரைவிங் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஆல்ரைட், இப்போது திரும்பவும் கிராமத்துக்குள்ளே தான் போக போகுது, ஆனக்கட்டி உள்ளே தான் போகுது இந்த ரோடு. ஓகே, ஸோ இப்போது ஒரு ஆஃப் ரோடு இடம் கிடைக்குதாங்கிறத பார்ப்போம். பெரும்பாலான மைல்டு ஆஃப் ரோடு யூசேஜுக்கு இந்த ஆல் கிரிப் சிஸ்டமுடைய ஸ்னோ மோடு இருக்குது. இன்கேஸ் ஏதோ ஒரு வீலில் கிரிப் மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி மீதி கிரிப் இருக்கிற வீல்ஸ்க்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ரொம்ப டீப்பான சேறு, சகதி மற்றும் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸுக்கு டிஃபரென்ஷியல் லாக்கும் இருக்குது, இதனால் ஓரளவுக்கு டஃப்பான ஆஃப் ரோடிங் கூட பண்ணலாம். என்னென்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான என்ஜின் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாராவோடைய மேனுவல் ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் வேர்ஷன். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ஹைப்ரிட் அளவுக்கு மைலேஜ் வேண்டாம், ஹைப்ரிட் அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, அதே சமயம் அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி எல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட், அதே போல் மேனுவல் டிரைவிங்கோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவசியமாக வேணும் அப்படின்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். வெல், அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த அளவுக்கு பவர் எல்லாம் கிடையாது, அதே போல் ஒரு சில ஃபீச்சர்ஸும் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள், வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, ஒயர்லெஸ் சார்ஜிங் வசதி இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா இருக்குது, 6 ஏர்பேக்ஸ் இருக்குது, மற்றும் மீதி எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மேனுவல் ரேஞ்ச் கிராண்ட் விட்டாராவுடைய ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் அவசியம் பகிர்ந்துக்கங்க. இந்த வண்டியை அவசியம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆல் கிரிப் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.